அவருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, சைபர் கிரைம் புதிய ஃபோன் நம்பர் வெளியிட்ருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் அவங்களுக்கு தொடர்பு எண்களை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளலாம், அதில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அது குறித்த தகவல் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான காணொலிகள், கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் சம்பந்தமான காணொலிகள், தகவல் அறியும் உரிமை சட்டம் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமான காணொலிகள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சைபர் கிராம் போர்ட்டலோட வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து நியூஸை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அதை குறித்து நம்ம பார்ப்போம். சைபர் குற்றம் புகார் அளிக்க 1930 புதிய எண் அறிவிப்பு. முன்பு வேறு நம்பரில் இயங்கிட்டு இருந்து தற்போது சைபர் கிரைமுக்கு தனி நம்பர் அறிவிச்சிருக்காங்க. 4-digit நம்பர் எளிதாக மக்கள் ஞாபகம் வைக்கும் வகையிலும் எளிதாக அவங்களுக்கு தொடர்பு கொள்ளும் வகையிலும் புதிய எண் அறிவித்திருக்கிறாங்க. சைபர் குற்றங்கள் குறித்து புகார் அளிக்க வகையில் சைபர் கிராம் போலீஸார் சார்பில் 1930 என்ற புதிய எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. அதை கட்டுப்படுத்தும் வகையில் முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி தமிழக காவல்துறை பல அதிரடி மாற்றங்களை செய்து வருகிறது. தமிழகம் முழுவதும் மாவட்டம் வாரியாக சைபர் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் வங்கி மோசடி இணையதள குற்றங்கள் குறித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சைபர் கிரைமில் ஏற்கனவே இயங்கி வரும் 155260 என்ற எண்ணிற்கு மாட்டாக 1930 என்ற புதிய சைபர் கிராம் உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய எண் மூலம் வங்கி மோசடி குறித்து புகார் அளித்தால் உடனே சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சைபர் கிராம் போலீஸார் தொடர்பு கொண்டு மோசடி நடந்த வங்கி கணக்கை முடக்கி மோசடி நபர்கள் பணம் எடுக்க முடியாதபடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் மோசடி நபர்களிடம் இருந்து பொதுமக்கள் பணம் பாதுகாக்க இந்த அவசர உதவி எண் பயனுள்ளதாக உள்ளது. ஓகே, இந்த வெப்சைட்டில் மேலே வந்து தற்போது ரோலிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது ரெட் கலரில் அவங்க வந்து பாப்பப் கொடுத்துருக்காங்க ஹெல்ப்லைன் நம்பர் என்னங்கிறத. இன்கேஸ் சைபர் ஃபினான்ஷியல் ஃப்ராட் எதுவும் இருந்தால் இமிடியட்லி ரிப்போர்ட் பண்ணுங்கள். எந்த நம்பருக்குன்னா 1930. முன்னாடி வந்து 15260 இருந்து 24/7 வந்து அவைலபிள். ஹெல்ப்லைனில் போனீங்கனாலும் இந்த நம்பர் அவங்க கொடுத்துருக்குறாங்க. கான்டாக்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து ஒவ்வொரு, அதாவது ஸ்டேட் வைஸு எஸ்பி லெவலில் கிரேட் என்ன கிரேட் கொடுத்தோ அவங்களுக்கு அவங்களுடைய தொடர்பு எண், மெயில் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கும் நம்பர் இருக்குது. சரோஜ்குமார் எஸ்பி மற்றும் அதர் சைபர் கிரைம்ஸ் அவங்களுடைய மெயில் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. இதில் நீங்கள் எதுவும் வாலண்டியராக சேர்ந்தால் இதில் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணி சேர்ந்துக்கிடுங்க. அதோடய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எல்லாமே இதில் பார்த்துக்கிடுங்க. ரிப்போர்ட் உமன் இல்லைனா சைல்டு ரிலேட்டட் கிரைம் எதுவும் இருந்தால் இதில் போய் நீங்கள் ரிப்போர்ட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இது சைபர் கிரைம்னா என்ன அதை பற்றி தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணி படிச்சுடுங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறா தான் இதில் கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் அண்ட் ட்ராக் இந்த ஆப்ஷனில் போய் பண்ணிக்கலாம். இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் அக்செப்ட் கேட்குறாங்க, அதை கொடுத்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன டீட்டெயிலும் கேட்குறாங்கன்னா கேட்டகரி, என்ன கம்ப்ளைண்ட்டு, என்ன இன்சிடெண்ட்டு, எப்போ நடந்துச்சு, எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த போலீஸ் ஸ்டேஷனு, எங்கே நடந்துச்சு, இன்னும் அடிஷ்னல் டீட்டெயில் எதுவும் கொடுக்குறாருந்தால் கொடுக்கலாம். 1500 கேரக்டர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி.